உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த உலகத்துல பிளாக் மேஜிக் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு மனிதனை அழிக்கிறது விட்டுருங்க. நான் சைனாவை கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் இன்னொரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவேன், பண்ணிடலாம்ல. ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வச்சு நம்ம எதிரி நாட்டுக்கெல்லாம் பண்ணிடலாமே. ஏன் இவ்வளோ பெரிய ட்ரூப்பு, ஆர்மிஸு, பார்டரை காப்பாற்றுறோம்? பெரிய பெரிய விஐபிகளுமே இந்த விஷயத்தை நம்புறாங்கல்ல. சி, இது எல்லாமே இதை பண்ணிடலாம்னு நீங்க நம்புற இறைவன் இருக்கு. இதுவே ஒரு மனிதனை ஆக்கிட முடியும், அழிச்சிட முடியும், அவன் தேவையில்ல. சார், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இறைவனை பயன்படுத்துறாங்கல்ல. இறைவன்றது ஒண்ணுதாங்க, நீங்க இறைவன் கிடையாதுங்க. இங்க நம்ம உருவாக்கினதாங்க எல்லாமே. எப்படியாவது நான் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறான். மரணத்தை வெல்லுறவன் எவனுமே கிடையாதுல்ல. நல்ல மனுஷன்ப்பா, தூங்கும் போதே அவனுடைய ஆத்மா வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. இவன் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டான்ப்பா, நிறைய பேருக்கு கெட்டதை நினைச்சிட்டான், அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுடைய ஆத்மா பிரிஞ்சது. இதுலயுமே வித்தியாசம் இருக்கு. செய்த செயல் இங்க பெரிய வரம் என்ன தெரியுங்களா? நிம்மதியான மரணம். எந்த கெடுதலும் அவங்க செய்யலையே சார், அவங்களுக்கு ஏன் சார் அப்ப அந்த மாதிரி கெடுதல்ன்றது எப்படி சொல்றீங்க? உங்க பார்வையில கெடுதல்னா இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு தீமையான விஷயமும் அவங்க செஞ்சது கிடையாது. தெரியாத ஒருத்தவங்களுக்கும் அவங்க ஒரு மனசளவுல கூட அவங்க ஒரு தப்பு நினைச்சது கிடையாது. அவங்களுக்கே மரணம் வந்து அவ்வளவு கொடுமையான விஷயமா இருக்கும்போது மத்தவங்களுடைய மரணம் உங்கள் பார்வை இல்லையா சார்? அவங்களுடைய எண்ணமுமே அதுதானே. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தேடி ஓடிட்டுருக்கோம். இந்த நிலைமையில் நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம எல்லாம் பயணம் பண்ணுறோம் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சக்கரா சக்தி மையத்தின் நிறுவனர் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு சயின்ஸில் நம்ம மாறிட்டு வந்தாலும் இன்னும் இந்த பிளாக் மேஜிக், எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அந்த மாதிரி நினச்சிட்டே தான் இருக்காங்க. நமக்கு நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு கீழே விழுந்துட்டா கூட நமக்கு ஃபஸ்ட்டு எண்ணம் என்ன வருது அப்படின்னா, நமக்கு யாரோ ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்களோ, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுனாலும் நமக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்களோ இந்த எண்ணம் தான் வருது. நல்லா சயின்ஸ்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் படிப்புலையும் முன்னேறிட்டு வர மக்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. இது உண்மையா சார்? சரி, நீங்கள் பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி சொல்கிறீங்க. எனர்ஜிஸ் ஆர் ரியல். எனர்ஜியில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, நியூட்ரல் இருக்குது. எனர்ஜிஸ் ஆர் ரியல், சரிங்களா? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்ட். அதை ஒன் ஃபார்ம்லேருந்து அது பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி தான், நல்லா இருக்கக்கூடாது ஒரு மனுஷனை கூட வச்சுருந்தீங்களே அதான் நிலைமை. ஆனால் இது யாருக்கு வேலை செய்யும் தெரியுங்களா? யார் அதை நோக்கி போகிறாங்களோ அவங்களுக்கு தான். நீங்கள் வெளியே வரீங்க, காலில் பாட்டிலோடு குத்திச்சு புடிங்கி போட்டு பேண்டேட் விட்டுன்னு போனீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ரத்தம் வந்துட்டோன்னே ஐயோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரத்தம் சுற்றிட்டேன், கண்ணாடி தொடச்சிட்டு யார் என்ன பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா பைத்தியம் ஆயிடுவீங்க. எனர்ஜி உண்மைதான், ஆனால் அதை தாண்டிய சக்தி உங்களுக்கு இருக்குது. இந்த உலகத்தில் பிளாக் மேஜிக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு மனிதனை அழிக்கிறது விட்டுருங்க. நான் சைனாவை கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் இன்னொரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவேன், பண்ணிடலாம்ல. ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வச்சு நம்ம எதிரி நாட்டுக்கெல்லாம் பண்ணிடலாமே. ஏன் இவ்வளோ பெரிய ட்ரூப்பு, ஆர்மிஸு, பார்டரை காப்பாற்றுறோம்? கரெக்டில் ஒருத்தனை அழிக்கலன்னா இது போதுமே. உண்மை இல்லைங்க, நீங்கள் இது சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இதை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேனே. ஆனால் பெரிய பெரிய விஐபிகளுமே இந்த விஷயத்தை நம்புகிறாங்கல்ல சார். கரெக்டு, நம்பிக்கை சார்ந்தது. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா நம்புகிறாங்கன்ட்டு. நம்பலான்னா அது வேலை செய்யாது. என்ன வேணாலும் கொடுக்க சொல்லுங்க. இதுக்குமே சி, இது எல்லாமே இதை பண்ணிடலாம்னு நீங்கள் நம்புற இறைவன் எதுக்கு, அவன் எதுக்கு? இதுவே ஒரு மனிதனை ஆக்கிட முடியும், அழிச்சிட முடியும், அவன் தேவையில்ல சார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இறைவனை பயன்படுத்துறாங்கல்ல சார். இறைவன்றது ஒன்று தாங்க, நீங்கள் இறைவன் கிடையாதுங்க. இங்கே நம்ம உருவாக்கினதாங்க எல்லாமே. நம்ம இது எவ்வளோ சாமி இருக்காங்கன்னு பாருங்க, இது இன்னும் நிற்காது, இன்னும் வந்துட்டே இருக்கும். இறைவன்றது ஒன்று தான், அது ஆண் தன் பெண்மை இல்லாதது, அதுக்கு எந்த தன்மையும் கிடையாது. அது ஒரு சக்தி, இட்ஸ் அன் ஃபோர்ஸ், இட்ஸ் அன் எனர்ஜி, உங்களை வாழ வைக்கிற சக்தி. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது தான் நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும். அது உங்களை வந்து அப்படியே காப்பாற்றிடும், இல்லை உங்களை அழிச்சிரும்லாம் கிடையாது. அது ஒரு சக்தி அது, சரிங்களா? அது இறை சக்தின்றது அதுதான், அது ஒரு தன்மை. ஒருத்தங்க பாடுற கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணில் கண்ணீர் விடுறோம், அது எனக்குள்ளே இருக்க இறை தன்மை தான் அது. நீங்கள் அது உருவம் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பிளாக் மேஜிக்கு இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது தான். நிஜமாலேயே நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, அவன் மேலே கொண்ட நம்பிக்கை உங்களுக்கு அசரானா உங்களுக்கு ஒன்றுமே வேலை செய்யாது. பண்ண சொல்லுங்களேன் யார் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ண முடியுங்க. ஒரு மனிதனை இன்னொரு மனிதனால் அழிக்க முடியாதுங்க, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனால் வாழ வைக்க முடியாது. இந்த பாயிண்ட் கிளியராக புரிஞ்சுக்கணும். என்னை ஒன்று அழிச்சிடனா அப்போ அவன்றவன் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், எனர்ஜிஸ் ஆர் ரியல். நான் எப்படி நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் கூட நான் இருக்கேன், நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, நீங்கள் வாழவே கூடாது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது, அது உங்களை எஃபெக்ட் பண்ணும் இல்லை. உங்கள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன்,
உங்கள் வீட்டை ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் ஊதுவத்தி ஏற்றுங்க, கற்பூரம் ஏற்றுங்கலாம் சொல்கிறது காரணம் என்ன? வி வாண்ட் யூ டு எனர்ஜைஸ். நீங்கள் வாழும் சூழ்நிலையை, அந்த சக்தி சூழ்நிலையை மாற்றுங்க. உங்கள் எண்ணங்கள் மாறணுன்றோம். ஒரு சவுண்டு கொடுக்குறது எதுக்கு? மணி அடிக்கிறது எதுக்கு? டு பிரேக் த ஃப்ரீக்வன்சிஸ். உங்கள் என்ன ஓட்டங்களை பாதிக்கணும் தான். அந்த மாதிரி எனர்ஜி உண்மை தான். ஒரு மனிதனுக்கு இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் எனர்ஜி சார்ந்தது. ஆனால் இதெல்லாம் டெம்பரவரி. இதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. உங்கள் உறுதி முக்கியம். அவன் ஒருவன் இருப்பது நிஜம். அவன் தாண்டா என்னை காப்பாற்றுறான், நீ என்னடா என் டேட்டை மாற்ற முடியுமா? உன்னால் முடியாதுல்ல, பார்த்துடலாம். அந்த தைரியம் இல்லைல்ல, நமக்கு வாழ தைரியமே இல்லையே. இங்கே வச்சாங்கன்னு அடுத்து இன்னொரு கோயில், அங்கே வேலை செய்யலையே இன்னொரு கோயில், அங்கே வேலை செய்யலை இங்கே ஒரு கோயில், வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் வேறு வேறுனு எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்றீங்க. உங்கள் உறுதி உங்களை காப்பாற்றும், அவன் மேலே உள்ள நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். இதெல்லாம் வந்து நம்புறவங்களை சார்ந்தது. நான் இதை நம்புறேன்னா நான் போய் சொல்ல முடியாது, ஏங்க இதெல்லாம் நம்பாதீங்க. இது பயத்தில் இருக்கிற மனுஷன்ல, எப்படியாவது நான் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறான். மரணத்தை வெல்லுறவன் எவனுமே கிடையாதுல்ல, அப்படி யாருமே கிடையாது சார். மரணம் அப்படின்ற ஒரு விஷயமுலையும் ரெண்டு விதம் இருக்குல்ல சார். நல்ல மனுஷன்ப்பா தூங்கும் போதே அவனுடைய ஆத்மா வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. இவன் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டான்ப்பா, நிறைய பேருக்கு கெட்டதை நினைச்சிட்டான், அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுடைய ஆத்மா பிரிஞ்சது. இதுலேயுமே வித்தியாசம் இருக்கு. செய்த செயல் இங்கே பெரிய வரம் என்ன தெரியுங்களா? நிம்மதியான மரணம். நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் அனுபவிச்சு தான் வெளில போவீங்க. உங்கள் மரணமே அதுக்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு மனுஷன் பெரிய ஆளாக இருக்கான்லாம் சொல்லிடலாம், ஆனால் அவன் மரணம் காட்டி கொடுத்துருவோம். சார், நான் ஒருத்தவங்களை வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், பிறருக்கு அவங்க துன்பமே நினச்சதில்ல, அவங்க இறக்கும் தருவாயில் கூட அவங்க துன்பம் நினச்சதில்ல, ஆனால் அவங்களுடைய மரணம் அவங்களோட ஆன்மா புரிஞ்சது எவ்வளோ என்ன சொல்கிறது கஷ்டமான விஷயம்னு நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். எந்த கெடுதலும் அவங்க செய்யலையே சார், அவங்களுக்கு ஏன் சார் அப்போ அந்த மாதிரி கெடுதல்ன்றது எப்படி சொல்கிறீங்க? உங்கள் பார்வையில் கெடுதல்னா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு தீமையான விஷயமும் அவங்க செஞ்சது கிடையாது. தெரியாத ஒருத்தவங்களுக்கும் அவங்க ஒரு மனசெலவில் கூட அவங்க ஒரு தப்பு நினச்சது கிடையாது. அவங்களுக்கே மரணம் வந்து அவ்வளோ கொடுமையான விஷயமா இருக்கும்போது மற்றவங்களுடைய மரணம் உங்கள் பார்வை இல்லையா சார், அவங்களுடைய எண்ணமுமே அதுதானே. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நான் செய்ததுக்கான பலன் எனக்கு உண்டு இல்லை. இந்த இயற்கை ஒருபோதும் தப்பு பண்ணாதுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, இந்த இயற்கை ஒருபோதும் தப்பு பண்ண, நீங்கள் செய்ததுக்கான செயல் உண்டு உங்களுக்கு. நம்ம நான் திரும்ப அதான் சொல்கிறேன், ஒரு மனிதன் நல்லவன், ஒரு மனிதன் என்று உங்கள் பார்வையிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா மனிதனுக்கும் இன்னொரு முகம் இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. இயற்கை தப்பு பண்ணதில்ல. இப்போ நான் என்ன தான் வெளியே வேஷம் போட்டாலும் நல்லவ மாதிரி, நான் ரொம்ப யோகியாக, நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும்ல. நீங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் உங்களை காட்டிக்கலாம், உண்மை உங்களுக்கு தெரியும்ல. அந்த உண்மைக்கான பலன் உங்களுக்கு உண்டு. இது ரொம்ப கிளியருங்க, இயற்கை ஒருபோதும் தப்பு செய்யாது. இங்கே வாழ்ந்த எல்லா மனிதருக்கும் அதான் நிலைமை, சரிங்களா? நீங்கள் உடம்பால் துன்பப்படுறத சொல்கிறீங்க, மனசால் துன்பப்படுறதுன்னு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஒரு மனிதன் உடம்பாலையும் துன்பப்படுவான், மனசாலேயும் துன்பப்படுவான். எவ்வளவோ சம்பாரித்து சேர்த்து வச்ச என்னால் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு அனுபவிக்க முடியல, அதை நான் படுற கஷ்டம் தானே, நான் செஞ்ச செயல் தானே, அதை நான் எப்படி சேர்த்தனெலாம் இருக்கு இல்லையா? இங்கே எல்லா செயலுக்கும் பதில் உண்டு. நான் இப்போ திரும்ப ஒரு வார்த்தை ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன், இந்த இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது. மனிதன் செய்யலாம், இயற்கை செய்யாது. நீங்கள் ஒரு மனிதனை பார்க்குற பார்வை உங்கள் இடத்துல இருந்து, அந்த மனிதன் நிஜமாலேயே என்னன்றது கண்டிப்பாக பின்னாடி பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. அது உண்மை, அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். நான் என்ன வேணாலும் இந்த உலகத்துக்கு காட்டிக்கலாம் என்ன, ஆனால் நான் என்னன்றது எனக்கும் ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனுக்கும் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்களா இறை உங்களை கவனிக்கிறது இல்லைன்ட்டு? கண்டிப்பாக கவனி. நீங்கள் எத்தனை ரூம் சாத்தின் உள்ளே உட்காந்தாலும் ஒருத்தர் இருக்கலாம் அவங்க கூட, உங்கள் என்ன ஓட்டம் என்னன்னு வெளியே காட்டாமல் இருக்கலாம், மனசுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை ஒருத்தனுக்கு தெரியும்ல. அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டான், கம்முன்னு வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் செய்த செயலுக்கான பலனை நீங்கள் அனுபவிச்சுருவீங்க, தப்பிக்கலாம் முடியாது, அது ஷியூர். இயற்கையோட பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப கிளியர். ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், லாஸுனா லாஸு, தப்பிக்கவே முடியாது. அதனால் அதை உஷாராக பேலன்ஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். உலகத்துக்கு நான் என்னவா காட்டுறேன், என் கூட இருக்க மக்களுக்கு நான் என்னவா காட்டுறேன்றலாம் இங்கே பொருட்டே கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் உண்டு சார். இப்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லார் வீட்லேயுமே சொல்லக்கூடியது உண்டு. இந்த நெகம் வெட்டுறது கூட இந்த நாள் கிழமை பார்க்கணும், இந்த நேரத்தில் பள்ளி வந்து தலையில் விழுந்துச்சுன்னா வந்து கெட்டது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே சார், இதெல்லாம் உண்மையா சார்? உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி சார் நீங்கள்? இல்லைங்க, நான் எதுவுமே இதெல்லாம் நம்பர் கிடையாதுங்க, கிடையாது. ஆனால் இதெல்லாம் வழி வழியாக பயன்படுத்திட்டு வர காரணம் இருக்குங்க. நெகம் வெட்டுறதுக்கு இரவுக்கு மேலே நெகம் வெட்டுறதுன்னா அன்றைக்கி லைட் வெளிச்சம் கிடையாது. நீங்கள் வெற்ற நகம் ஏதாவது சாப்பாட்டில் விழுந்துடலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல விழலாம், அதனால் ப்ராப்ளம் இருக்கும். பள்ளின்றது ஒரு ஊர்வினை, சரிங்களா? அது விழுது, அது விழுந்தபோது அதை நீங்கள் தட்டி அடித்தாலோ இல்லை அது போய் எங்கேயாவது விழுந்துட்டாலோ இந்த மாதிரி பலன்கள் நிறைய காரணங்கள் சொல்லி வச்சாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி தெர் இஸ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அவைலபிள். நம்ம அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. நமக்கு என்ன ஒன்று சொல்லிட்டாங்களா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி, அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் நம்பிக்கை இன்னும் எல்லாத்துமேலையும் வச்சுருங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து எதையுமே யோசிக்க மாட்டீங்க. ஏன் சொன்னாங்கன்ற கேள்வி உங்களுக்கு வரமாட்டேதே. கண்டிப்பாக சொன்னது உண்மை தான், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதை அந்த காலத்தில் வச்சு பேசுகிற நீங்கள் இந்த காலத்துக்கு ஏன் பொருத்தி பார்க்க மாட்டீங்க? கரெக்டா? பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு காலம் இருந்தது, சரிங்களா? ஆண்கள் ஈவினிங்களுக்கு மேலே நீங்கள் 6 மணிக்கு மேலே தூங்கிடணும். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா இந்த இயற்கைக்கு ஒரு ரூல் இருக்கிற மாதிரி இரவு அடங்கின பிறகு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் அப்படியே இருக்கீங்க,
ஏன் இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குல்ல, அப்படி தானே அன்றைக்கி ட்ராவலே பண்ணக்கூடாது, கடல் கடந்து போனால் தோஷம்னா கரெக்ட் இல்லை, அப்படியே ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா, இன்றைக்கி அப்படி இல்லையே. யுவர் ட்ராவலிங் இன்னும் டவுட்டு, நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறீங்க, அதை எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கான காரணம் யோசிக்கிறதில்ல, அதுக்கான சூழ்நிலை யோசிக்கிறல, இன்றைக்கி அது ஒத்து வருமானு யோசிக்கிறதில்ல, சொன்னாங்கப்பா நீ செய்யக்கூடாது அவ்வளோதான் உங்களோட கூட்டை தவிர நிஜமாகவே இது இதாக. இதை போய் நீங்கள் பேசுனீங்கன்னா வீட்டில் இருந்தால் அது ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால் இதை நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. உங்கள் பார்வையில் பாருங்கள், எனக்கு இது சரியாக தப்பான்றதை நீங்கள் கேளுங்க. நான் யாருங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு, நான் எப்படிங்க சொல்ல முடியும் நீங்கள் செய்கிறது சரி நீங்கள் செய்ய தப்புன்ட்டு, உங்களுக்கு தானேங்க அது தேவை, நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்களா, நான் செய்கிறது கரெக்டாக இல்லையா நீங்கள் தானே முடிவு பண்ணும். ஒருத்தர் சொன்னார் சரி அதை நான் செஞ்சிடலாம்னா இப்போ நான் கூட தான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவேன், நான் சரி பே போடாதீங்கன்னு சொல்லுவேன், ஒத்துப்பீங்களே அவங்கவுங்க இதை சாணில் நாலடா நடக்கிறேன் எனக்குலடா காலில் குத்துதுன்னு கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால் இது தனி மனிதன் தன் இடத்துல இருந்து யோசிச்சானா எல்லாத்துக்கும் உண்டு. இன்னொரு மனிதனால் வந்து மாற்றிடவோ இல்லை நான் வந்து உங்களை அப்படியே இது பண்ணுறதோ, சரி இங்கே என் வாழ்க்கையை வாழறது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருங்க, நான் எப்படிங்க உங்களை வாழ வைப்பேன், நான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நான் உங்களை வாழ வச்சுன்னா உங்கள் பிரச்சனை. இங்கே திரும்ப என்னோடய கூட்டு ரொம்ப கிளியருங்க, ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை வாழ வைக்கவும் முடியாது, ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை அழிக்கவும் முடியாது. இன்னும் அதான் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தே ஆகணும், எத்தனை கோயில் போனாலும் சரி, எத்தனை பூஜை பண்ணாலும் சரி, எத்தனை கயிறு கட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம், அதை வரமாக எடுத்துக்கிறதா சாபமாக மாற்றிக்கிறதுன்றது உங்கள் கையில் இருக்கு, நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கான அங்கீகாரம். ஓகே சார், இன்னும் சில நம்ம பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம்ல சார், இன்னும் சில பணக்காரர்கள் செய்யும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இல்லாதவங்க கிட்டலாம் பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலுக்கு செய்கிறேன்னு வாங்க, கோவில் கட்டுறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இதை செஞ்சால் கடவுள் ஏற்றுப்பாரா சார்? சி, நீங்கள் பண்ணுற அன்னதானமோ நீங்கள் பண்ணுற தர்மமோ நீங்கள் பண்ணுறது எல்லாத்துக்கும் பலன் உண்டு, இதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் செஞ்ச செயலுக்கான தண்டனையும் உங்களுக்கு உண்டு, அதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் பேலன்ஸ் பண்ண பார்க்குறீங்களா, இங்கே 10 பேர்கிட்ட சொத்து பிடிக்கிட்டேன், இங்கே 1000 பேருக்கு அன்னதானம் மட்டும் ஈக்குவலன்ட் ஆகிடுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செய்த தர்மத்துக்கான பலன் உண்டு உங்களுக்கு, அதில் டவுட்டே கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் செய்த வினை செயலுக்கான வினை உண்டு உங்களுக்கு, அதில் நீங்களாம் மாற்றவே முடியாதுங்க. நீங்கள் எல்லாரையுமே எடுத்து பார்த்துக்குங்க, இது வரைக்கும் வாழ்ந்த எல்லா மனிதரையுமே எடுத்துக்கங்க, அவன் எப்பேற்பட்ட அரசனாக வாழ்ந்தாலும் சரி, அவன் செய்த தர்மம் அவனை காக்கும், அவன் செய்த செயலோ அவன் செய்த பாவனோ அவனை அழிக்கும், இது உண்மை சரிங்களா. நீங்கள் செஞ்ச நல்லதுக்காக உங்கள் உயிர் போகாமல் இருக்கலாம், ஆனால் கை கால்லாம் ஊந்துடும், உயிரோடு இருப்பீங்க, ஏன்னா தர்மம் உங்களை காப்பாற்றிடும். நல்ல பேர் சாவா வச்சாம்பா, 10 பேரில் ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, ஐயா நீ மகராசனாக இருக்கணும் பசியில் இருந்த நீ நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு, அதே 10 பேரில் ஒருத்தன் சொல்லியிருப்பான் நீ மனுஷனடா உன்னால என் வாழ்க்கையை போச்சுறான்ட்டு. நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் உங்களுக்கான விளைவு உண்டு, நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது, இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி இங்கே 10 இங்கே 11 கேன்சல் பண்ணி 1 எக்ஸ்ட்ரான்லாம் கிடையாது சரிங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லையா நீங்கள் எல்லாம் செஞ்சிடுறீங்களா போயிடுறீங்களா, மிச்சம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சம்பாதிச்சதை உங்கள் புள்ள அனுபவிக்கும் போது நீங்கள் செஞ்சதையும் உங்கள் புள்ள அனுபவிக்கணும்ல, அந்த லாஜிக் ஒன்று இருக்குல்ல. நான் சேர்த்ததெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன், எல்லாம் சேர்த்திங்க, நல்லது கெட்டது ரெண்டும் தானே, நல்லதையும் அனுபவிக்கணும் கெட்டதையும் அனுபவிக்கணும், அதனால் பார்த்து சேருங்க. இன்றைக்கி வாழ்க்கைக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன செஞ்சால் உங்கள் வாழ்க்கை வந்து பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சார் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி சார். நன்றிங்கக்கா, நன்றி, வணக்கம்.